Sri Lanka's most powerful news brand. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். உங்களோடு நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதிகள் அற்ற பொதுமக்கள் அன்று நடுவீதியில் கொலை செய்யப்பட்டனர். காத்தான்குடியில் ஜனாதிபதி கருத்து. தலதா மாளிகை வளாகத்தில் இடம்பெற்ற இரவு நேர பந்தயத்தை மாற்றியமைத்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த புதிய ஜனாதிபதி அவசியம் என்பதை அன்று உணர்ந்ததாக பிரதமர் ஓட்டமாவடியில் தெரிவிப்பு. பெருந்தோட்ட தேயிலை தோட்டங்களில் சிறுத்தைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து லிந்துல்லை மக்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று நேற்று மட்டக்களப்பு காத்தான்குடியில் நடைபெற்றது. ராஜபக்ச காலத்தில் பல துன்புறுத்தல்கள் இடம்பெற்றன. முஸ்லிம் மக்களுக்கு பல பிரச்சினைகள் உருவாகின. அதனால் அன்று மக்கள் அவர்களை நிராகரித்தனர். அதேபோன்று காணாமல் போன சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகின. எல்டிடிஇ பயங்கரவாதிகள் அற்ற மக்களை நடுவீதியில் கொலை செய்தனர். பத்திரிகைகளில் உண்மையை எழுதியவர்கள் நடுவீதியில் கொலை செய்யப்பட்டனர். சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வசீம் தாஜுதீனை நடுத்தெருவில் கொலை செய்தனர். அவை எவ்வாறு இடம்பெற்றது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தெரிவு செய்யும் மக்கள் பிரதிநிதிகள் தவறிழைப்பதற்கு நான் சந்தர்ப்பம் வழங்குவதில்லை. இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதில் உள்ள சிரமம் தொடர்பில் நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? அதிகாரத்தில் உள்ள அரசியல்வாதிகள் திருடுவதால் எமது நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாமல் போயுள்ளது. எல்லோரும் அல்ல, ஆனால் பெரும்பாலானவர்கள் திருடுகின்றனர். திருடினால் நான் அவர்களை வெளியேற்றுவேன். ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் எந்த அளவு திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றது என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? அதேபோன்று இந்த அரசாங்கத்திலும் சிலர் இணைந்து திருடுகின்றனர். எந்த கட்சியாக இருந்தாலும் திருடியவர்களுக்கு நான் தண்டனை வழங்குவேன். இஸ்லாமிய நாடுகளில் திருடினால் வழங்கும் தண்டனையை என்னை விட நீங்கள் நன்கு அறிவீர்கள். தண்டனை வழங்குவதனாலேயே அந்த நாடுகள் இன்று அபிவிருத்தி அடைந்துள்ளன. அரசியல்வாதிகள் எவ்வளவு திருடினாலும் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதில்லை. நான் அந்த வேலையை ஆரம்பித்தேன். கட்சி பேதமின்றி திருட்டு கூட்டத்துக்கு தண்டனை வழங்குவேன். அத்துடன் பிப்ரவரி 10 பின்னர் புதிய தேசிய திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பேன். அனைத்து அரசியல் கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு ஊழல்வாதிகளை விரட்டுவதற்கான தேசிய திட்டத்தை ஆரம்பிப்பேன். குறிப்பாக தமிழ் பிரதேசங்களிலே வாழ்கிற மக்கள் அவர்களுக்கு அபிவிருத்தியை முழுமையாக பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கவில்லை. ஆகவே எதிர்காலத்திலே அந்த மக்களுடைய அபிவிருத்தியை, அந்த பிரதேசங்களுடைய அபிவிருத்திகளை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்றி புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது சகல சமூகங்களும் தங்களுடைய அரசியல் உரிமைகளை பெற வேண்டும். ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய பிரதேசங்களில் அவர்கள் வாழ்வதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். முறையில் இருந்தது, அந்த முறையிலே என்ன செஞ்சது? அந்த வேட்பாளர்கள் எல்லாம் பக்கத்தில் போடணும், பணம் செலுக்கணும், சாரான் கொடுக்க வேணும், எல்லாம் கொடுத்துதான் அந்த வெற்றிகள் வெற்றி பெற்றது. அப்ப யார் வெற்றி பெற்றது? பணக்காரர்கள், அவங்க தான் வெற்றி பெற்றது. படித்தவருக்கு, நல்லவருக்கு உறுப்பினர் மாதிரி வெற்றி எடுக்க முடியாமல் போனது. இப்ப மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஒரு புது முறை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறது. அந்த பெரும் பொது புது வட்டாரங்களே சின்ன பிரதேசத்தில் உங்களுக்கு போயிட்டு ஜனம் சந்திக்கு உண்மை சொல்லி வெற்றி எடுக்க முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரசார கூட்டம் ஒன்று நேற்று மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதேசத்தில் பிரதமர் தலைமையில் நடைபெற்றது. அன்று நாம் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவை வெற்றி பெறச் செய்ய பல கட்சிகள் ஒன்றிணைந்தன. அவர் ஜனாதிபதியான பின்னர் நாமே அரசாங்கத்தை பொறுப்பேற்றோம். அன்று பாரிய பிரச்சனைகள் இருந்தன. தலதா மாளிகை வளாகத்தில் இரவு நேர பந்தயம் இடம்பெற்றது. இதனை மாற்றியமைத்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த புதிய ஜனாதிபதி ஒருவர் அவசியம் என்று நாம் நினைத்தோம். இன்று முழுமையான சுதந்திரம் உள்ளது. நமக்கு நலவு கூறும் ஒரு தனியார் ஊடகத்தை முடியுமானால் எனக்கு காட்டுங்கள்.
அந்த ஊடகங்களில் வெள்ளை வேனில் கடத்திச் செல்லப்பட்ட ஒரு ஊடகவியலாளரை முடியுமானால் காட்டுங்கள். திருகோணமலை துறைமுகம் மற்றும் திருகோணமலை பொருளாதார வலயத்தை அபிவிருத்தி செய்ய இந்தியா, ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுடன் கலந்துரையாடி வருகிறோம். குறிப்பாக திருகோணமலையிலிருந்து அருகம்பை வரை சுற்றுலா பொருளாதாரத்தை கொண்டு வருவோம். மத்தள விமான நிலையம் ஊடாக இந்த சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்த பகுதிகளின் கைத்தொழிலை அபிவிருத்தி செய்ய திருகோணமலை மற்றும் ஹம்மாந்தோட்டை துறைமுகங்கள் காணப்படுகின்றன. கோரலை பற்றி மீட்கு ஓட்டமாவடி எல்லை விவகாரத்துக்கு தீர்வு வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம். கோரலை பற்றி மத்திய பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்த தனி பிரதேச சபை உருவாக்குவதற்காக செயற்படுவேன். கடந்த 17 வருஷங்களாக இந்த சமுதாயத்தை காட்டி அரசியல் செய்தவர்கள் இந்த மக்களுக்காக எதையும் செய்யவில்லை, இந்த மக்களுக்குரிய அபிவிருத்தியையும் செய்யவில்லை, இந்த மக்களுடைய உரிமை விடயத்திலும் பேசவில்லை, இந்த சமுதாயத்தை ஒரு பொருட்டாக கூட காணவில்லை, இந்த சமுதாயத்துக்காக எந்த ஒரு தீர்வை கூட தைரியமாக அவர்களால் முன்வைக்க முடியவில்லை. அரசியல் தீர்வு குழுவிலே நாங்களும் அங்கம் வைக்கின்றோம், அவர்களும் அங்கம் வைக்கின்றார்கள். அவர்களால் தைரியமாக இந்த சமுதாயத்துக்கு, குறிப்பாக கிழக்கு மக்களுக்கு, இந்த நாட்டிலே வாழுகின்ற நமது சமுதாயத்துக்கு, அதேபோல சிறுபான்மையாக வாழுகின்ற ஏனைய சகோதரர்களுக்கு எவ்வாறான ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தைரியமாக கொடுத்திருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நான் சந்தோஷத்தோடு சொல்வேன். ஊழலுக்கு எதிரான மக்களின் குரல் விசேட அறிக்கையுடன் ஊடகவியலாளர்களான ராஜேந்திரன், கோகுல்நாத் மற்றும் ரியாஸ் ஹாரிஸ் ஆகியோர் இணைந்து கொள்கின்றனர். ஊழலுக்கு எதிரான மக்களின் குரல். ஊழலுக்கு எதிரான மக்கள் குரல் இரண்டாம் கட்டம். வணக்கம் கோகுல். வணக்கம் ரியாஸ். குறிப்பாக மத்திய வங்கியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில், அதனை மூடி மறைப்பதற்கெடுத்த முயற்சிகள் தொடர்பில் நாங்கள் நேற்று கலந்துரையாடினோம். ஆமா ரியாஸ், மத்திய வங்கியினுடைய முறிகள் விநியோகம் தொடர்பான விடயங்களை ஆரம்பத்தில் நாங்கள் சொல்கின்ற போது மக்களுக்கு அது புரியவில்லை. இப்பொழுது மக்கள் எல்லோருக்குமே தெளிவாக தெரிந்திருக்கிறது மத்திய வங்கியினுடைய முறிகள் விநியோகத்தின் போது என்ன ஊழல் மோசடி இடம்பெற்றிருக்கிறது என்று. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், இந்த தீர்மானம் மிக்க இந்த முறிகள் மோசடி விநியோகத்தில் இடந்த ஒரு விடயம் தான் ரியாஸ் காலை நேர கூட்டம், பிரேக்பாஸ்ட் மீட்டிங் என்று சொல்வார்கள். இந்த கூட்டத்திலே நடந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த கூட்டத்திலே நடந்த அனைத்து விடயங்களுமே, கதை, திரைக்கதை, வசனம் அனைத்துமே அமைக்கப்பட்டிருக்கிறது, சிலர் மாத்திரம் நடித்திருக்கிறார்கள். ஒரு நாடகத்தினுடைய கதை போலத்தான் இந்த கூட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல, இலங்கையினுடைய அரசாங்கத்தின் திட்டங்களை வகுக்கின்ற மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கும் விடயம் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. சாதாரணமாக கோகுல், அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால், அதுவும் பல பில்லியன் கணக்கிலான ரூபாக்கள் பெறுமதியான ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால், இந்த காலை கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என்பதுதான் மிகவும் ஆச்சரியமான விடயம். சரி, யாரெல்லாம் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு இப்பொழுது நாங்கள் கூறுவோம். 2015 பிப்ரவரி மாதம் 26 இந்த கூட்டம் நடைபெற்றிருந்தது. ஆம் கோகுல், நீங்கள் கூறிய விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் பின்புறத்தால் இருப்பது மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன், அடுத்தபடியாக அமைச்சர் கபீர் ஹாஷிம் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அந்த வேளையிலே அவர் நெடுஞ்சாலை அமைச்சராக இருந்தவர், தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக செயற்படுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக மலிக் சமரவிக்ரம. ஆனால் இவர் அந்த நேரத்திலே அரசாங்கத்திலே முக்கியமான எந்த விதமான பதவிகளையும் வகிக்கவில்லை, கட்சி ஒன்றினுடைய தவிசாளராக இருந்து இவர் இந்த கூட்டத்திலே கலந்திருக்கிறார். ஆகவே நாடகம் இங்கேதான் அரங்கேற்றப்பட்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் வருகிறது. அதுவும் அவர் பிரதமரின் ஆலோசகராக அந்த காலத்திலே செயற்பட்டார். பிரதமரின் ஆலோசகர் எவ்வாறு மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பிலான சந்திப்பிலே கலந்து கொண்ட சந்தேகம் நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ரவி கருணாநாயக். ஆனால் மத்திய வங்கி இவருக்கு கீழே இருக்கவில்லை, மத்திய வங்கி தொடர்பான விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடத்தில் இருந்தது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இலங்கை மத்திய வங்கியின் ஊழியர்கள் அந்த சந்திப்பிலே மேற்பார்வையாளராக இருந்தார்கள் என்ற விடயமும் தற்பொழுது பேசப்படுகின்றது. இதிலே மக்களுடைய தேவைக்காக, இதிலே மக்களுக்காக கடந்த அரசாங்க காலத்திலும் கூட நெடுஞ்சாலைகள் புனரமைக்கப்பட்டன. இம்முறையும் கூட மக்களுடைய நெடுஞ்சாலைகளை புனரமைப்பதற்காக 13-15 பில்லியன் ரூபாய் வரையிலான நிதி தேவைப்பட்டது. இது தொடர்பான விடயங்களை தான் இந்த காலை வேளை கூட்டத்தில் நாங்கள் பேசினோம் என்று மலிக் சமரவிக்ரம மற்றும் அமைச்சராக இருந்த கபீர் ஹாஷிம் அவர்கள் இருவரும் குறிப்பிட்டிருந்தார்கள். இருந்த பொழுதும் அதை விடுத்து 75 பில்லியன் ரூபாய் தேவை தொடர்பிலேதான் இந்த கூட்டத்திலே நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம் என்று ரவி கருணாநாயக் அவர்களும் அர்ஜுன் மகேந்திரன் அவர்களும் தெரிவித்திருந்தார். ஆகவே இவர்கள் நால்வரும் கூறுகின்றது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. நீங்கள் கூறிய விடயம் சாதாரணமாக 75 பில்லியன் ரூபாய் கோரப்பட்டதான விடயம், மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னாக அது உறுதியானது. குறிப்பாக அது குறித்து எழுதப்பட்ட கடிதம் அங்கே காண்பிக்கப்பட்டது. 75 பில்லியன் ரூபாய் அவசியம் என்று
ரவிகருணநாயக்க கோரிக்கை விடுத்திருந்தார். ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று 15 பில்லியன் அவசியம் என்று இரண்டு அமைச்சர்கள் கூறுகின்ற பொழுது ரவிகருணநாயக்க இவ்வாறு 75 பில்லியன் அவசியம் என்று கூறினார் என்ற விடயம் நாங்கள் தற்பொழுது ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த 75 பில்லியனாக இருந்தாலும் சரி 15 பில்லியனாக இருந்தாலும் சரி இவை அனைத்துமே மக்களினுடைய வரிப்பணம். ஊழியர் சேமலாப நிதியம், தேசிய சேமிப்பு வங்கி, காப்புறுதி நிறுவனம் உள்ளிட்ட பல நிறுவனங்களிலே இருந்து இருக்கக்கூடிய மக்களுடைய பணம் இவை என்பதை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அதே நேரத்திலே தம்பிள்ளையிலே அண்மையிலே பதிவான ஒரு சம்பவத்தை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவுபடுத்தலாம். ஒரு வர்த்தகர் இருக்கிறார், அவருக்கு வரிப்பணத்தை உரிய முறையிலே செலுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. வரிப்பணத்தை செலுத்துவதற்காக அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய தளபாடங்களை விற்று வரிப்பணம் செலுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை அவருக்கு பிறப்பிக்கப்படுகிறது. அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது இவ்வாறாக இருக்க நாட்டினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் அவர்கள் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்திலே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிதியை கையாடல் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் தொடர்பிலே சட்டம் அமுல்படுத்தப்படுகின்ற போது வேறு விதமாக இருக்கிறது. இவர்கள் தொடர்பிலே சாதாரண குடிமக்கள் தொடர்பிலே அது இன்னும் ஒரு விதமாக இருக்கிறது. ரியாஸ், அதற்கு அடுத்தபடி நாங்கள் உதாரணத்தை குறிப்பிடுவதாக இருந்தால் கோகுல், சாதாரணமாக ஒரு நகைக்கடைக்கு முன்பாக இரண்டு பேர் முன்பாக இருந்து 6 நாட்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அது சிசிடிவி காட்சியிலே பதிவாகின்றது. 7வது நாள் அந்த நகைக்கடையிலே ஒரு திருட்டு சம்பவம் இடம்பெற்றால் அந்த இரண்டு சந்தேக நபர்களுக்கு எதிராக எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் அறிவோம். ஆனால் இவ்வாறு பாரிய மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதும் கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது. இதிலே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், மத்திய வங்கியினுடைய அதிகாரிகள் வெறுமனே எந்த விதமான விடயங்களையும் பேசாமல் அவர்கள்தான் இந்த முக்கியமாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே கதாநாயகர்களாக இருக்க வேண்டியவர்கள். அவர்கள் வெறுமனே எந்த விதமான விடயங்களையும் பேசாமல் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே கையாடல் செய்யப்பட்ட நிதி யாருடைய நிதி என்று சொல்லி பார்த்தால் எந்த ஒருவருடைய பாட்டனுடைய பூட்டனுடைய முப்பாட்டனுடைய பொக்கிஷம் நிதி அல்ல, சொத்து அல்ல, இது மக்களுடைய வரிப்பணம். ஆகவே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளரும் பிரதமருடைய ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய மலிக் சமரவிக்ரம அவர்கள் ஏன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஆம் கோகுல், நாங்கள் மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறிகள் மோசடி சம்பந்தமாக இந்த அரசாங்கத்திலே பேசுகின்ற பொழுது கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற விடயங்களையும் எங்களால் மறந்துவிட முடியாது. இதனை பார்க்கின்ற பொழுது எமது நேயர்களுக்கு நன்கு தெரியும் இது எந்த விவகாரம் என்பது சம்பந்தமாக கடந்த அரசாங்க காலத்திலே மஹிந்த ராஜபக்ச அரசாங்க காலத்திலே அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலே அதிகமாக பேசப்பட்டது. இந்த அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற போது இதிலே பாரிய மோசடி இடம்பெற்றிருந்தது. இந்த விடயம் சம்பந்தமாகவும் நாங்கள் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்த வேண்டும். ஆம், சொல்லியிருந்தார்கள் கடற்படையினுடைய கீர்த்தி நாமத்திற்கு இதன் மூலமாக குந்தகம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கடற்படையினர் ஈட்ட வேண்டிய பெருந்தொகையான டாலர்கள் கடற்படையினர் ஈட்ட முடியாமல் இன்னும் ஒரு தரப்பினருக்கு சென்றிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது இந்த விடயம் தொடர்பிலும் ஆரம்பத்திலே நாங்கள் எதுவுமே கூறவில்லை ரியாஸ். இந்த விடயம் தொடர்பிலும் கூறியவர்கள் யார் என்றால் இப்பொழுது ஆளும் தரப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லோருமே மௌனியாக இருக்கிறார்கள். கடந்த காலத்திலே அவன்கார்ட் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே அமைச்சர்களாக இருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு எதிராக இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற சந்தேகம் நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இன்னும் அதனை உறுதிப்படுத்த முடியாமல் போயிருக்கின்றது. உண்மையிலே நடந்தது என்ன என்பதும் மக்கள் மத்தியிலே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. சில விடயங்களை நினைவுபடுத்த வேண்டும் ரியாஸ். ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருக்கக்கூடிய முகாம்களுக்கு அழைத்து சென்று அது மாத்திரமல்லாமல் ஆயுதங்களினுடைய தொடர் இலக்கங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, அழிந்திருக்கிறதா அழிக்கப்பட்டிருக்கிறதா இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சு ஈட்ட வேண்டிய ஒரு பெருந்தொகையான டொலர்கள் ரக்னா லங்கா நிறுவனம், அவன்கார்ட் நிறுவனம் என்கின்ற நிறுவனங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பிலும் ஒரு பாரிய குழப்ப நிலைமை இருக்கிறது. ஆம், அரசு நிறுவனமான ரக்னா லங்கா நிறுவனத்தை இணைத்துக் கொண்டு அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் சம்பந்தமாக பல மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டு பிரதிநிதிகள் நாட்டிலேயே அழைத்து வரப்பட்டு ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு எவ்வாறு வெளிநாட்டு பிரதிநிதிகள் மூலம் ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டது என்றதும் ஒரு பாரிய பிரச்சினை. ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு ஏன் இன்னும் தீர்வோ அதாவது வழங்கப்படவில்லை என்பதும் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. ஊழல்களுக்கு எதிரான மக்களின் குரல் இன்றோடு ஓயப்போவதில்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் மீண்டும் தர்மம் வெல்லும். நாளையும் ஊழல்களுக்கு எதிரான மக்களின் குரல் மூலமாக உங்களுடைய தகவல் அறிந்து கொள்கிற உரிமையை நிச்சயமாக நாங்கள் உறுதிப்படுத்துவோம். ஊழலுக்கு எதிரான மக்களின் குரல். யாழ்ப்பாணத்தில் போலி நகை அடகு வைக்கப்பட்டமை தொடர்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் போலி நகையை அடகு வைத்த குற்றச்சாட்டின் பேரில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். வழக்கு விசாரணைகளின் போது அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். வழக்கின் தீர்ப்பு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிவிக்கப்படவிருந்ததுடன் நீதிபதி எதிர்வரும் 8ஆம் தேதிக்கு தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். உள்ளூராட்சி மன்றங்களின் ஊழல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பரஸ்பர கருத்து. நகரசபையை நடாத்தினாக்கள் பெரும்பாலானவர்கள் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் தான். இதனுடைய தவிசாளர்கள் உப தவிசாளர்களாக இருந்தார்கள். ஆகவே இந்த சபைகள்ல ஒரு சில சபைகளை தவிர மிகுதியாக இந்த சபைகளை வழி நடத்தினவர்கள் உருப்படியாக மக்களுக்கு அபிவிருத்தி செய்யவில்லை. அந்த சபைகள்ல நிதி மோசடிகளும் ஊழலும் அதிகார துஷ்பிரயோகம் நடந்ததை தவிர உள்ளூராட்சி மன்றங்களால உருப்படியான எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. பழைய உள்ளூராட்சி சபையில பாருங்க, யாழ்ப்பாணத்தில் எந்தெந்த உள்ளூராட்சி சபைகள் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது சிந்தித்து பாருங்க. வெளியாமம் கிழக்கு கோப்பாய் எந்த கட்சியை சேர்ந்தவர் அதில் தலைவராக இருந்தவர் EPRLF. வல்வட்டித்துறை நகரசபை எந்த கட்சியிலிருந்து கேட்டவர் அதுக்கு தலைவராக இருந்தவர் EPRLF சேர்ந்த 2 உள்ளூராட்சி சபைகள் தான் ஊழல் காரணமாக முதலமைச்சர் விக்டேஸ்வரனால் கலைக்கப்பட்டது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ரத்னஜீவன் கூல் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். உங்கள் மீது நீங்கள் பக்கச்சார்பாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மாத்திரம் உங்களுடைய ஆதரவை வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக முறைப்பாடுகள் பதியப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? சரி, என்னுடைய ஆணைக்குழுவில் என்னுடைய கடமை தேர்தல் சட்டங்களை பேணுவது. அது குறிப்பாக யாப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த கட்சி என்றாலும் சட்டங்களை மீறினால் நாங்கள் அதை நிப்பாட்டுமாறு வேண்டுகிறோம். முறைப்பாடுகளும் வேண்டுகிறோம். முறைப்பாடுகள் வந்தபோது அந்த முறைப்பாடுகளின் படி நடவடிக்கை எடுக்கின்றோம். எங்களுக்கு வந்த முறைப்பாடுகள் SLFP-யை பற்றி வந்துள்ளன. கச்சேரிக்கு முன்னால் அந்த ஒரு பலகை ஒன்று போட்டிருந்தது ஜனாதிபதியினுடைய படம், அதை ரக்கினதும் நாங்கள். அங்கஜன் ராமநாதன் பரத்துறை ஆஸ்பத்திரியில் மருந்து போடுற குளிசை போடுற என்விலப்பில் தன்னுடைய பெயரை போட்டு கொடுத்து அதை நிப்பாட்டின தேர்தல் ஆணைக்குழு. தமிழரசு கட்சி ஊர்வலம் ஒன்று வைத்ததாக கொழும்புத்துறையில், அதை விசாரிப்பதும் நாங்கள். தமிழரசு கட்சியின் உள் புதுக்குடியிருப்பில் ஒரு பெண் வேட்பாளராக போகும் பெண் போவதை தடுத்து அடித்து நிறுத்தினதை பற்றியும் விசாரணை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். UNP ஏர்போர்ட்டுக்கு முன்னால் போட்ட ஒரு சைகை, அதையும் நான் என்னுடைய மகனை போய் ஏர்போர்ட்டில் ரக்கின போது வந்தபோது அப்படி விழிக்கிற இடத்துல சைகை இருக்குது, இன்னருக்கு ஓட் போடுங்கள் என்று. மாவட்டபுரத்தில் நடந்தது மெய்தான். இவர்கள் இந்த சைக்கிள் கட்சிக்காரர் ஒரு கூட்டம் ஒன்று வைத்து ஐயரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்க பண்ணி தங்களுடைய மேனிஃபெஸ்டோவை ஆசீர்வதிக்க பண்ணி மாவட்டபுரத்திலேயே வச்சு ஒரு கூட்டம் நடத்தியிருந்தார்கள். அதுக்கு ஆதாரமாக பொன் ராசாவினுடைய என்ற அந்த கட்சி வேட்பாளரே தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு புழுகிற மாதிரி கட்டித்தனம் செய்த புழுகிற மாதிரி இது அவருடைய ஃபேஸ்புக் அறிக்கை பொன்ராசாமியினுடைய. அதுல சொல்றார் மணிவண்ணன் இருக்கிறார் என்று. நீதவான் போலீசார் ஏன் இவற்றை நீதவானுக்கு காட்டவில்லை? இந்த படங்கள் எல்லாம், படங்கள் பத்திரிகை அறிக்கைகள் எல்லாம் போலீசாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தன, ஏன் அதை காட்டவில்லை? சட்டத்தின் படி நாங்கள் ஒரு சுயாதீன ஆணைக்குழு. என்னிடம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு மன்று பாராளுமன்றம். ஆணைக்குழு தன்னும் எனக்கு எதிராக ஒரு விசாரணை நடத்த அதிகாரம் இல்லை. அது மட்டுமில்லை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆணைக்குழுவிடம் கேட்டிருக்கிறார், எனக்கு எதிராக ஒரு ஏற்கனவே கேட்டிருந்தார் எனக்கு எதிராக ஒரு விசாரணை நடத்த சொல்லி. அதுக்கு ஆணைக்குழு எடுத்த தீர்மானம், தங்களுக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை என்று எடுத்த தீர்மானத்தின் பின்பு ஏன் அதே வார்த்தைகளில் நீதிமன்றம் கட்டளையாக கொடுக்கிறது? ஏன் குருவரன் சொல்லுகிறார், அவர் ஆக்ஸ்போர்டில் படித்தவர், படிக்கிறார், லண்டனில் இருந்து மேல் படிப்பு படித்திருக்கின்றார், அவருக்கு ஆங்கிலம் தெரிய வேண்டும், தெரியுமோ என தெரியாது, அவருக்கு தெரிய வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் நீதவானோட ஒரு டீல் போட்டு செய்திருக்கிறேன் என்று சொன்னதாக. வளாகத்தில் வச்ச கூட்டம், இந்த படமும் கொடுக்கப்பட்டது, இது கோர்ட்டில் காட்டவில்லை, ஏன் போலீசார் காட்டவில்லை?
பதுளையில் அதிபர் ஒருவரை முழுந்தாள்ளச் செய்த உவா மாகாண முதலமைச்சர் சாம்பரு சம்பத் தசநாயக்க இன்று மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் ஆஜராகியிருந்தார். பதுளையில் அதிபர் ஒருவரை முழுந்தாள்ளச் செய்தமைக்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் இலங்கை மனிதுரிமைகள் நிலையம் ஆகியன ஒன்றிணைந்து தாக்கல் செய்திருந்த மனு தொடர்பில் விசாரிக்கும் பொருட்டு முதலமைச்சருக்கு மனிதுரிமை ஆணைக்குழுவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் விசாரணைகளுக்கு ஆஜராக முடியாது என தெரிவித்த உவா மாகாண முதலமைச்சர் பிறிதொரு நாளை அறிவிக்குமாறு விடுத்த கோரிக்கையை மனித உரிமைகள் ஆணைக்குழு நிராகரித்ததை தொடர்ந்து அவர் ஆஜராகியிருந்தார். பெருந்தோட்ட தேயிலை தோட்டங்களில் வனவிலங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து லிந்துளை மொராய தங்கக்கலை மேற்பிரிவு தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கங்களை மேற்பிரிவில் கொழுந்து நிர்வகி செய்யும் இடத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தோட்ட தொழிலாளர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேயிலை மலைகள் காடுகளாகியுள்ளதாகவும் அவற்றை நிர்வாகத்தினர் உரிய வகையில் பராமரிப்பதில்லை எனவும் தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசியல்வாதி இருக்காங்க, அவங்க தர பாடு இல்ல, துறைகிட்ட சொன்னா துரத்தா இருந்த பாடு இல்ல. இப்ப யாரு எங்களுக்கு இந்த பாதுகாப்பு தரப்போற? உங்களுக்கு தனியா அனுப்புறதுக்கு எங்களுக்கு பெரிய பயமா இருக்குது. சுத்தி காடு தான். நாங்க பிள்ளைகளை பெத்து வளர்த்து சிறுத்தைக்கு பறிக்கொடுக்கையா நாங்க பிள்ளைகளை வளர்க்குறோம். எங்களுக்கு ரோட்ல நடக்கிறதுக்கு சரியான பயமா இருக்கு. காலையில 6 மணிக்கு பிள்ளைக்கு கிளாஸ்க்கு போகும். நாங்க பெரிய பயங்கரமா இருக்கு. 6 மணி ஆகுனா ரோட்டுக்கு வெளியே இறங்க இயலாம இருக்குது. வாசலுக்கு வர கூட பயமா இருக்குது. மலிக பெருந்தோட்ட மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதாக காலம் காலமாக பேசப்பட்டு வந்துள்ளது. ஆனால் தமது தொழில் சுமையானது அதிகரித்துவிட்டது என்பதை விடவும் தொழில் பாதுகாப்பு குறைந்துவிட்டது என்பதுவே தோட்ட தொழிலாளர்களின் ஏக்கமாக காணப்படுகின்றது. காடு மலையேறி மலை பனி என பல்வேறு இயற்கை சூழலில் தோட்ட தொழிலாளர்கள் தொழில் புரிந்து வருகின்றனர். ஆனால் இவர்கள் தமது தொழில் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என்பதுடன் அவர்களுக்கான தொழில் பாதுகாப்பு தொடர்பாக யாரும் விளக்கம் அளிக்கவில்லை என இத்தோட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அண்மையில் ஹெட்டன் பன்மூர் தோட்டத்தில் சிறுத்தையொன்று தொழிலாளர்களை தாக்கியதில் 7 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் அந்த சிறுத்தையினை இதுவரை பிடிக்கவில்லை. அதேபோன்று குளவிக்கொட்டுக்கும் தோட்ட தொழிலாளர்கள் அடிக்கடி இலக்காகி வருகின்றனர். மலையகத்தில் இவ்வாறான தாக்குதல்களை தோட்ட நிர்வாகங்களோ வனஜீவராசிகள் திணைக்களமோ கண்டுகொள்ளவில்லை என்பதே இம்மக்களின் ஏக்கமாக காணப்படுகின்றது. பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு முன்னாலேயே அண்மையில் பன்மூர் தோட்டத்தில் ஒருவரை சிறுத்தை தாக்கியிருந்தது. இவ்வாறான தாக்குதல் சம்பவங்கள் கடந்த காலங்களில் அதிகரித்து காணப்படுகின்றது. இவற்றுக்கான தீர்வுகளை முன்னெடுப்பதில் யாரும் இதுவரை கவனம் செலுத்தவில்லை என்பது கவலைக்குரியது. இலங்கையின் 65,000 சதுர கிலோமீட்டர் பரப்பில் 700 தொடக்கம் 1,000 சிறுத்தைகள் இருப்பதாக வனஜீவராசிகள் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவற்றில் பெரும்பாலானவை மத்திய மலை நாட்டில் இருப்பதாக அறிய முடிகின்றது. இலங்கையின் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் ஒரு அறிக்கையின்படி சுமார் 2,000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் நாடு முழுவதும் காணப்படுவதாகவும் இவற்றில் 50 வீதத்திற்கும் மேற்பட்டவை மத்திய மலைநாட்டிலே காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மத்திய மலைநாட்டிலே காணப்படுகின்ற சிறுத்தைகளின் பெரும்பாலானவை தேயிலை தோட்டங்களிலே காணப்படுகின்றன. குறிப்பாக தேயிலை செடிகளுக்கிடையே இவை தமது வாழ்வை கொண்டு நடாத்துகின்றன. பன்மூரில் தாக்குதலை மேற்கொண்ட சிறுத்தையை இதுவரை பிடிக்கவில்லை. இதனால் தொடர்ந்தும் அப்பகுதி மக்கள் அச்சத்தின் மத்தியிலேயே வாழ்ந்து வருகின்றனர். பன்மூர் தோட்டத்தில் நடமாடும் சிறுத்தையை பிடித்தால் மாத்திரம் இனிமேல் பெருந்தோட்டங்களில் சிறுத்தை தாக்குதல்கள் நடைபெறாது என்ற அர்த்தம் இல்லை. எனவே தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை தோட்ட நிர்வாகத்துக்கும் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கும் இருக்கின்றது. பெருந்தோட்ட மக்களுக்கு தொழில் புரியும் போது விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் தொழில் திணைக்களத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் தொழிலாளர்களிடம் விழிப்புணர்வு இன்மையே அதிக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான காரணம் என தொழில் ஆணையாளர் ஏ விமல வீர குறிப்பிட்டார். இதன் காரணமாக பெருந்தோட்ட பகுதிகளில் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து மக்களை விழிப்புணர்வூட்டுவதற்கான செயற்திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் பாதிக்கப்படுவோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கான சட்டங்கள் எதுவும் இதுவரையில் தொழிலாளர் சட்டத்தில் இல்லை எனவும் தொழில் ஆணையாளர் ஏ விமல வீர சுட்டிக்காட்டினார்.
பாதுகாப்பு சட்டங்கள், தொழில் திணைக்களங்கள் என்பன இருந்தும் தொழிலாளர்களின் உரிமைகள் வென்றெடுக்கப்பட்டதா? திருகோணமலை, தோப்பூர், செல்வநகர் பகுதி மக்களுக்கு வறட்சி நிவாரணமாக வழங்கப்பட்ட உலர் உணவு பொதிகளில் விலைப்பட்டியல் மாற்றப்பட்டுள்ளதை தொடர்ந்து பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பருப்பு, பயறு, தேயிலை உள்ளிட்ட பொருட்கள் நிர்ணய விலையை விட அதிக விலையில் விலை குறிக்கப்பட்டு தமக்கு வழங்கப்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு சரியான விலையில சாமான குடுங்க, மக்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. மக்களுக்கு சரியான விலையில சாமான குடுங்க, கோஆபரேட்டிவ்ல தான் விலை குறையவிக்கணும். சேருநுவர பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினரால் இந்த உலர் உணவுப் பொதிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த விடயம் தொடர்பில் சேருநுவர பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நிவாரணப் பொருள் விநியோகத்தின் போது பிரச்சனைகள் ஏற்படுமாயின் விநியோகத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுவரை 4 தடவைகள் நிவாரணப் பொதிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்போது இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் தாம் ஆராய்ந்து பார்ப்பதாகவும் சேருநுவர பிரதேச செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். சுதந்திர தின நிகழ்விற்கான ஒத்திகை காளிமுகத்திடலுக்கு முன்பாக உள்ள வீதியில் தற்போது இடம்பெறுகின்றது. இதனால் ஏற்பட்ட வாகன நெரிசலினால் பலர் அதிருப்தி அடைந்துள்ளனர். அதிகளவானோருக்கு உரிய நேரத்தில் கடமைகளுக்கு சமூகம் அளிக்க முடியாமல் போயுள்ளது. சுதந்திர தின நிகழ்விற்கான ஒத்திகை கடந்த 27 தேதி ஆரம்பமானது. காலிவீதி, காலிமுகத்திடல் சுற்றுவட்டத்திலிருந்து பழைய பாராளுமன்ற சுற்றுவட்டம் வரையான பகுதி காலை 7 மணி தொடக்கம், நண்பகல் 12 மணி வரை, நாளை மறுதினம் வரை மூடப்பட்டிருக்கும் என போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டிருந்தது. இன்று காலை ஒத்திகை இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கொழும்புக்கு பிரவேசிக்கும் பல வீதிகளில் கடும் வாகன நெரிசல் நிலவியது. நூற்று 138 இலக்க பஸ் வீதி, நகர மண்டபம், லிப்டன் சுற்றுவட்டம், பூங்கா வீதி, விகாரமாதேவி பூங்காவுக்கு அருகில் அதிகளவான வாகனங்களை நிறுத்தி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதுதரம் பிரசந்தியாக ராஜகாரி மக பாரு அட்டாய் வெடகரானே பெய தாயக் பாரு அண்ணி பந்த மீக மாறது இல்ல மக்கள். கொள்ளுப்பிட்டி, பம்பலப்பிட்டி, காலிவீதி மற்றும் பித்தளை சந்தி ஆகிய பகுதிகளிலும் வாகன நெரிசல் காணப்பட்டது. சுகாதாரம் அல்லது போக்குவரத்து துறைகளைச் சேர்ந்தவர்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் முன்னெடுக்கும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை கண்டிக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது. எனினும் இவ்வாறு நெரிசலை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுவது மக்களை அசௌகரியங்களுக்குள்ளாக்கும் செயற்பாடு அல்லவா? இந்த ஒத்திகையை காலை 9 மணிக்கு பின்னர் ஆரம்பித்தால் மக்கள் அசௌகரியங்களுக்குள்ளாவதை தவிர்க்க முடியும் அல்லவா? நாளைய தினமும் இந்த ஒத்திகையை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான மஞ்சவிரட்டு நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. அந்த காட்சிகளுடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். கிளிநொச்சி கரடி போக்கு சந்தை ஊடாக பூநகரி வீதி வரை இந்த விளையாட்டு இடம்பெற்றது. இந்த மஞ்சவிரட்டில் பெருந்திரளான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளை கௌரவிக்கும் நோக்கில் இந்த விளையாட்டுகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது.